SRM PR Global Railways in Chennai Yil Yirundh Seeradikku September Madam 28 Thethi 6 Naatkal Aanmeega Sutrala Munpadivukkal 8008-800-800 Prabala Iyakkunarum Nadikarumana Marimuthu Chennaiyil Indru Maaradaippal Kaalamaanaar Avarudh Didir Maraivu Thirai Ulagathinaraiyum Rasikargalaiyum Perum Adirchiyai Vaithirukkirathu கடந்த 2008 ஆண்டு கண்ணும் கண்ணும் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் மாரிமுத்து. பிறகு 2014 ஆண்டு புலிவால் திரைப்படத்தை இயக்கிய மாரிமுத்து துணை நடிகராக பல்வேறு திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார். குணச்சித்திரம் மற்றும் வில்லன் வேடங்களிலும் நடித்து கவனத்தை ஈர்த்த மாரிமுத்து அண்மையில் வெளியான ஜெயிலர் படத்திலும் குறிப்பிடத்தகுந்த வேடத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை தொலைக்காட்சி தொடர் ஒன்றுக்கு மாரிமுத்து டப்பிங் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மாரிமுத்துவின் திடீர் மறைவு திரை உலகத்தினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இதனிடையே மாரிமுத்துவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனிக்கு எடுத்துச் செல்லப்படும் என உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.